வணக்கம் மக்களே, இன்னைக்கு கச்சேரியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கச்சேரிய தொடங்கலாமா? ஒரு வழியா வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. இனிமே தலையில மிளகாவை போட்டுக்கிட்டு கராத்தே பண்ணிக்கலாம், யாரும் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. எந்தெந்த தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கா ஒரு எட்டு போய் பார்த்து வந்துருவோம். போங்க தம்பி, ஒரு பக்கம் அனல் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் சூறாவளி பிரச்சாரம், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாது தம்பி எங்களுக்கு. நாங்க தான் நாற்பதும் நாங்க தான். இந்தியா கூட்டணிக்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதுதான் இப்பொழுது மூன்று நான்கு கட்சிக்குள்ளாக போட்டியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை. களத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற நிலைதான் இன்றைக்கு கள நிலவரமாக இருக்கின்றது. அனல் வீசுகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி ஒரு புறம், புயல் கிளப்புகின்ற பிரச்சாரம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறாவளியாக சுற்றி வருகின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான். ஏ மாயம் இல்ல மந்திரம் இல்ல, சபைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நான் பேசுறதுக்கு முன்னாடி யாராச்சும் எங்கேயாச்சும் போகணும்னா போயிட்டு வந்துருங்க. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்காம போனீங்க, ரத்தம் கக்கி சாவீங்க. பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு செஞ்சிருவீங்க. ஆமாப்பா, இது முடியும் பேச முடியும், முடியும் தொட்டிக்கும் இருந்தா இருக்கணும், ஆரம்பிக்க போறோம். அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு தொழில் ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகணும்னா ரத்தங்கைக்கு சாப்பிடுங்க. நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச மாணிக்க ஊசி போட்டு உங்களுக்கு நோயும் குணமாக்கிறார். அதை சொல்லுவாரு பாருங்க, அழகா இவரை நாம் இன்னைக்கு இத்தனை கூட்டணி சேர்ந்து நம்ம எல்லாம் களத்துல நிப்பாட்டிடும். பல நதிகள் வந்து ஒரு நதியாக ஜீவ நதியாக உருவெடுப்பை போல பல நதிகளாக இருந்த நாம் இன்றைக்கு ஜீவ நதியாக அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அதிமுகவுடைய வேட்பாளர் இரட்டலையிலே வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லோரும் சங்கமித்திருக்கிறோம். ஆளுநர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் கேட்ட குரலுக்கு ஓடோடி ஓடோடி கொஞ்சம் மூச்சரைக்குது. உடனே சாப்பிட்டு முடிச்சிடறேன், போய் பார்த்து வந்துருங்க. மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.5 ஆண்டு காலம் கழித்து இந்த மாதிரி ரோடுக்கு வரேன். இந்த ரோடுக்கு வரும்போது ரோடையே காலி பண்ணிடுவாங்க, 100 காவலர்கள் இருப்பாங்க, 0 டிராபிக்கா இருக்கும், மக்களையே பார்க்காம பயணம் செஞ்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு டிராபிக் எல்லாம் நிறுத்திட்டு காவலாளிகள் எல்லாம் அனுப்பிட்டு பணியாளர்கள் அனுப்பிட்டு உங்களோடு உங்களாக இருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. தென் சென்னை மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள், தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்கிறேன். ஏ யாருப்பாங்க,
மேல பாரியா கரண்ட் வயர் இருக்கு, ரொம்ப வசரத்தை தூக்காத. அடேங்கப்பா எத்தா தண்டி மாலை. ஏ ஏ அந்த கூடையில வெறும் பூ மட்டும்தான் இருக்கான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணீங்கப்பா, அக்கா பாவமா இல்லையா? இப்படி சாந்தமா தான் எங்களுக்கு பேச தெரியும் நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் பயங்கரமா குத்தாட்டமும் போடுவோம்னு பயங்கரமா குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நோ நெவர், மன்னிப்புலாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. தொண்டர்கள் கொஞ்சம் பிரஷர் தள்ளாதீங்க, நான் பின்னாடி போங்கண்ணா, அவங்க பின்னாடி கொஞ்சம் கேப் கொடுங்கண்ணா, அவங்க நிக்கிறமல்ல. ஒரு நிமிஷங்க, பகிரங்கமா மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து, அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது, எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. இன்னைக்கு இரண்டு வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை, ஏன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில சண்டை போடுறாங்க, அதான் நடந்து கொண்டிருக்கிறது. மனசு எவ்வளவு சோதனையை தான் சந்திக்கிறது, நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாரு. இருந்தாலும் கடைசியில பாருங்க, யாரு யாருக்கு வேணா ஓட்டு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்து யாராலையும் யார்கிட்டயும் ஓட்டு கேட்க முடியாது. இப்படி கருத்தா பேசிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல திடீர்னு ஒரு சத்தம், அண்ணன் ஆடி போயிட்டாரு, அசைஞ்சு போயிட்டாரு. என்ன சத்தம் நீங்களும் பாருங்க. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன். இந்த இது இல்லாம உலகத்தில புரட்சியே கிடையாது. இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. கூட்டணிக்கு போயிருந்தா எனக்கும் சின்னம் கிடைச்சிருக்கும், சைக்கிள் கிடைச்ச மாதிரி, குக்கர் கிடைச்ச மாதிரி. பாருங்க, அவங்க எல்லாம் தேசிய மலர வச்சுப்பாங்க, நான் கேட்டா என்னங்க என்ன இதெல்லாம்? எங்க ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்ன அப்படி இருந்துச்சு. இன்னொரு மாநிலத்துல சைக்கிள் சின்ன இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா நான் கேக்குறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்கு, அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்ற நீங்க? எப்படி எங்க ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்ன வந்துச்சு? எப்படி ஐயா டி டி வி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் அதெல்லாம் இப்ப ரெண்டு தொகுதியில் போட்டு, ரெண்டு தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க, திருமாவுக்கும். அவர் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டாரு, கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா ரெண்டு தொகுதியில போட்டிட்டு கொடுங்களேன். எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன்.
என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள், வேற ஏதாவது கேளுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிருவேன் வெளிய. வேளாண்மை செஞ்சு ஊர்ல போய் எங்க அம்மா சொல்ற கார் சும்மா 24லயும் நான் 26லயும் தனிச்சுதான் போடுவேன். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த அமைச்சர் பதவி எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை திமுக அதிமுக கிட்ட இருந்து ஒரு விடுதலை. இதை யாரு கேட்கிறான்னா, 2021 அதிமுக கூட்டணியில களம் கண்ட ஒரு முக்கியமான நபர். ஓராண்டு காலமாக நான் சொன்னது, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்திதான் 24 நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எடுக்கப்படும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த முடிவுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த திமுக அதிமுகவிடம் விடுதலை வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். 2026 திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசு தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும், கூட்டணி ஆட்சி இருக்கும், அதில் பாமகவும் அங்கமாக இருக்கும். அதனால இது ஒரு சுயநலத்துக்காக நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது. எனக்கு அமைச்சர் பதவியோ அதெல்லாம் எனக்கு பெரிது கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தமிழ்நாட்டு காப்பாற்ற வேண்டும், இந்த இரண்டு கட்சிகள் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். 57 காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்யவில்லை, தமிழ்நாடு வைத்து வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடடா, கட்டம் கட்டிட்டாங்களே, என்ன சொல்றது. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, தண்ணி கண்டிப்பா வரும். ஒரே பேர் இருந்தா இவ்வளவு சோதனை வரும்னு எனக்கு கூட தெரியலீங்க. அங்க பார்த்தா 4 இங்க பாருங்க, அக்காவுக்கு போட்டியாவும் ஒருத்தங்க. பாவமா இல்லையா, ஒரே சோதனை போங்க. அந்த மேடையில் எல்லா தலைவர்களும் உட்கார்ந்துருக்கிறப்ப ஐயா அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பி வேற ஒருத்தர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தார். உங்களுக்கு எதுவும் அதில் வருத்தம் இருக்குங்களா ஐயா? பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ், தமிழ்நாடு, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் மொழி இவைகளை மிகவும் நேசிப்பவர். நம்முடைய செங்கோலை வரலாற்று பிரபலத்தை ஏற்படுத்தியவர். அதனால தோக்குறது உதுங்கிறதுனால பிரதமரை பற்றி அவதூறு பேசுறதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை பாருங்க, இந்த தேர்தல் எப்போ பார்த்தாலும் இந்த வெயில் காலத்தில் தான் வருது. தொண்டர்களும் பாவமா இல்லையா, சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அப்பப்போ மோர் அதெல்லாம் கொடுக்கணும், முக்கியமாக மேடையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், இல்லைனா தூக்கம் வருமா இல்லையா? ஜெயபெருமாள் என்கிற ஒரு சாமானியின் இரண்டு வெற்றி பெற்றார் என்று
ஏதோ போதையை போட்டு என்னத்தையாவது பேசுறது. எப்படி என்னத்தையாவது பேசுறது? அந்த மாதிரியால் நாளில் என்ன பண்ணாலும் என்னையும் இந்த தொகுதி மக்களையும் பிரிக்க முடியாது. ஆமா, நம்ம ரத்தத்தில் திமுக எதிர்ப்பு சக்தியைதான் தலைவரும் அம்மாவும் ஊட்டி இருக்கிறார்கள். அதனாலதான் அம்மாவுடைய கம்பீரமான படத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவானது. அது பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறேன் சில பேர் உழுது ஓடிவிட்டாங்க. நானே வேட்பாளர், கரெக்டா இல்ல? நானே வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு. நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ ஜெயிச்சு முடிச்சதா மத்திய அரசாங்கத்தில் சொல்லி இல்ல இந்த தமிழ்நாடு சங்கத்தை தட்டி கேட்டு வாய்ப்பாங்க. சில பேரு விரக்கியில தோல்வி பயத்துல கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இப்பதான் சிலது தெரிஞ்சதுக்கு வாயில வந்தபடி நான் பேசி பாத்துருக்கீங்களா? யாரையும் கோபமா பேசி பாத்துருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு இந்த தேர்தலில் நிற்கிறது ஓட்டு கேட்கறது அண்ணோ, பட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக என்னை வற்புறுத்துறாங்க. நீங்கள் நே ஆகணுன்றாங்க, அதனால தான் இல்லை அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் நான் நிற்கிறேன். ரியா ஜெய் ஜெயலட்சுமி, உங்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் மகள் நான். இந்தியா அம்மா மக்கள் கழகம்ன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் நம்பர் கிடைக்கல, அதனால சுயாட்சியாக நாங்கள் நின்று ஜெயிக்கிறோம். எங்கள் அம்மா சென்டிமெண்டான இடம் இது. அம்மா எப்போவுமே தேனி மக்கள் தான் நிறைய விரும்புவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போது இடையில ஒரு ரவுண்ட் வந்ததுனால இங்கே இருக்க மக்கள் வந்து கேட்டாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு இங்கே நில்லுங்க அம்மா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நாங்கள் இங்கே நிற்க போகிறோம். இங்கே மக்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஏ என்ன போங்க, என்ன கூப்பிட்றாரு பாருங்க. ராமகாலம் வரபோது டைம் முடிய போது இன்னும் நீங்கள் வெளியில நின்று இருக்கிறீங்க. வேகமாக போங்க, அண்ணன் கூப்பிட்றாரு பாருங்க. மாமாக்கு மாவட்டம் என்ன சொல்றீங்க? நாங்களும் இத்தனை நாள் வேற ஏதோ மாதிரி இல்ல நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க தானாது பாதுகாவலர் வந்து பிஜேபி இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி சொல்லலாம். ஏடிஎம்கே கூட அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா இந்த நாட்டில் 85% இந்துக்கள் இருக்கின்ற போது காங்கிரஸ்ல கூட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பிஜேபியும். இந்துக்களுக்கான கட்சி பிஜேபி இல்லை, இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அகில பாரத இந்து மகாசபா. அப்புறம் மக்களே, எல்லாரும் ஜாலியாக இருந்தீங்களா? இனிமே இன்னும் ஜாலியாக இருப்பீங்க. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ஹலோ ரைட் கச்சேரி, ஹலோ 1 2 3 ஹலோ.